சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் கடல் அரிப்பால் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தவர்களை அரசு சார்பில் யாரும் சந்திக்கவில்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் வசிக்கும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் தங்களை சந்திக்காததை கண்டித்து பட்டினப்பகலத்தில் உள்ள அமைச்சர் வீட்டில் நண்டு விடும் போராட்டம் நடத்தப்போவதாக சீனிவாசபுரம் பகுதி மக்கள் அறிவித்தனர் இதற்கிடையில் நேற்று முன்தினம் சீனிவாசபுரம் பகுதிக்கு அமைச்சர் ஜெயக்குமார் சென்று பாதிக்கப்பட்ட மக்களையும் சேதமடைந்த வீடுகளையும் பார்வையிட்டு இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இந்த நிலையில் அண்ணா நகரை சேர்ந்த நர்மதா என்ற பெண் கையில் மீன்பிடி வலை மற்றும் ஒரு பையில் நண்டுகளுடன் அமைச்சர் ஜெயக்குமாரின் வீடு அருகே நடந்து சென்றார் ஆனால் திடீரென அந்த பெண் தான் கொண்டு வந்த பையில் இருந்த நண்டுகளை எடுத்து அமைச்சர் ஜெயக்குமாரின் வீட்டு வாசலில் விட முயன்றார் உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசார் அந்த பெண்ணை பிடித்து பட்டினப்பாக்கம் போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் நர்மதா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்